இன்றைக்கு செய்ய போகிறது ஹனி சில்லி காலிஃப்ளவர். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஹனி சில்லி காலிஃப்ளவர் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் அரை இது தான் எடுத்துருக்கேன். காலிஃப்ளவரு பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். மிளகாய் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு நாலு பல் எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வேப்பிலை ரெண்டு டீஸ்பூன், கோதுமை மாவு ரெண்டு டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன், சில்லி பவுடர் ஸ்பூன், பெப்பர், ஹனி எடுத்திருக்கேன், ஹனி வந்து ரெண்டு கரண்டி, ஒரு டீஸ்பூன் கட்டி கிச்சப், தேவையான அளவு எண்ணெய். நான் ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துருக்கேன். எள்ளை வந்து நல்லா வறுத்தாச்சு. இதை நான் வந்து என்ன செய்யப்படுறேன்னா, சுடுதண்ணி போட்டு சுடுதண்ணி ஊற வச்சிடுறேன். ஓகேவா? இது உள்ளுக்குள்ளே அந்த பூச்சி கீச்சிருந்தால் எது இருந்தாலும் வெளியாயிரும். இது வந்து 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதில் வந்து மாவு சேர்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது கூட வந்து கார்ன்ஃப்ளவரு, சோள மாவு இது சேர்த்துட்டு, இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் சில்லி பவுடர் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கொஞ்ச நாள் இருக்கட்டும். கொஞ்சம் செடி இதை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறணும். அப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். ஓகேவா? இப்போ போட்டாச்சு, நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்துடுவோம், ஒரு பேப்பரில் போட்டு வடிகட்டிடுவோம். ஓகேவா? இப்போ நல்லாத்தையும் பொரிச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் எப்படின்னு. இது வந்து பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயை வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறேன். ஓகேவா? இதில் வந்து நான் 2 கண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஓகேவா? சூடாகட்டும். ஓகேவா? எண்ணெய் சூடேறிச்சு. முதல்ல வந்து நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? இப்போ வெந்துக்கிட்டுக்கு இது கூட வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? கொஞ்சம் வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை போடலாம். அப்படி வேணாம்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது கூட நான் வந்து கொடமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா வேக விடுங்க. ஓகேவா? இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது கூட நான் என்ன செய்யப்போனா, ஒரு கரண்டி வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அப்படி உங்களுக்கு சில்லி பவுடர்னால் சில்லி அரைச்ச மிளகா கூட நீங்கள் பாய்க்கலாம். நான் வந்து இந்த மிளகா பாய்க்கிறேன். ஓகேவா? இப்போ ஒரு கரண்டி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிளகாவோட வாடிலாம் போகணும். ஓகேவா? இது மிளகாவோட வாடிலாம் போயிடுச்சு. இது கூட வந்து நான் வந்து கட்டி கிச்சாப் வைக்கிறேன். கிச்சாப் புக்கர் சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? போட்டாச்சு. இது கூட நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் உரப்புக்கு. ஓகேவா? போட்டாச்சு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு
தேவை கொஞ்ச நேரம் வேகட்டும் தேவை இப்போ வாங்க வெந்துக்கிட்டு இருக்கு இது கூட நான் வந்து பெப்பர் தேய்ச்சிக்கிறேன் தேவை தேய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் வந்து நான் சொன்ன மாதிரி அணி தேவை அணி சேர்த்துக்கிறேன் இதுதான் ஹைலைட்டு அணி சேர்த்துக்கிறது இதுதான் வந்து ஹைலைட்டு ஓகேவா இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு கணக்காக போட்டுக்கோங்க ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஓகேவா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி மட்டும் போது தண்ணி கொஞ்சம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இது கூட நான் வந்து ஒரு கரண்டி வந்து ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் இது சேர்த்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக வரும் அதுக்கு தான் நான் ஊற்றுறேன் ஓகேவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நிமித்தா இருக்கணும் ஓகேவா எல்லாமே வந்தாச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து சோளமாக ஊற்றியாச்சு இப்போ இது கூட வந்து பொறிச்சு வச்ச இந்த காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது கூட நான் வந்து எள்ளு சேர்க்குறேன் இது வந்து நல்லா வறுத்துடணும் இது போட்டால் டேஸ்ட் தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் போடுறேன் ஓகேவா போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஓகேவா ஹனி சில்லி காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு புதியான ஹனி சில்லி காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்